அரசியல் கட்சி நடத்துகிற எந்த ஒரு தலைவனாவது இப்படி ஒரு கேவலமான செயலை செய்வானா? சீமான் வந்து விஜயலட்சுமி அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கணும், என்னால் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய என்னால் உனக்கு ஒரு வாழ்க்கையோ இல்லை உன்னுடைய வாழ்க்கைக்கான பாதுகாப்புக்கான நிவாரணத்தை ஏதோ நான் உங்களுக்கு கொடுக்குறாமா அப்படின்னு நீ சொல்லியிருந்தேன்னா அதை வந்து விஜயலட்சுமி அக்கா வந்து கடிதத்தில் எழுதி அதை காவல் நிலையத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் இதை கொடுக்குறதை விட்டுட்டு சீமானோ சாட்டை திருமுருகனோ இவங்களாம் சேர்ந்து ஒரு கடிதத்தில் திமுக சொல்லி தான் வீரலட்சுமி பெங்களூருக்கு போய் விஜயலட்சுமி அழைச்சிட்டு வந்து சீமான் மேலே புகார் கொடுத்து திமுக வந்து விஜயலட்சுமியை வச்சு அரசியல் ஆதாயத்தை தேடுதுன்னும் விஜயலட்சுமியை வந்து வீரலட்சுமி கொடுமைப்படுத்தினாங்கன்னு அந்த கடிதத்தில் நீங்கள் எழுதி அந்த அக்கா கிட்ட கொடுத்துருக்கிறீங்க. அந்த கடிதத்தை அந்த அக்கா வாங்கி படித்து நீங்கள் எழுதியிருக்கிற இந்த சம்பவம் எதுவுமே வந்து நடக்கலையே, நீங்கள் வந்து முன்னுக்கு மின் முரணாக நீங்கள் வந்து இந்த கடிதத்தில் எழுதியிருக்கீங்களே, இந்த இதில் நான் கையெழுத்தெல்லாம் போட முடியாதுன்னு காவல் நிலையம் முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் சாட்டை துரைமுருகன் சீமானுடைய வழக்கறிஞர் அந்த அக்காவுக்கு வந்து மூல செலவு செய்து மிரட்டி ஆசை வார்த்தை காட்டி அதில் கையெழுத்து வாங்கி வல்சரவாக காவல் நிலையத்தில் வந்து அந்த கடிதத்தை கொடுக்க வச்சுருக்காங்க. இந்த உண்மையான சம்பவத்தை நேற்று விஜயலட்சுமி அக்காவங்க ஒரு காணொலியில் வெளியிட்டிருக்காங்க. இப்படி ஒரு கேடுகட்ட செயலை வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமானும் சாட்டை திருமணம் செஞ்சிருக்காங்க. இப்ப நாட்டு மக்களுக்கு அந்த அக்கா ஒரு காணொலி மூலமா வெட்ட வெளிச்சத்துல எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. ஒரு பத்தினி பெண்ணு 15 வருஷமா தன்னுடைய வாழ்க்கைக்கு நீதி கேட்டு கண்ணீரோட போராடிட்டு இருக்கா. நீதிமன்றமா அவங்களுக்கு நீதி வழங்கல, கடவுளா அவங்களுக்கு நீதி வழங்கல. ஆனால் விஜயலட்சுமி அவர்களுக்கு இன்றைக்கி இந்த தேர்தல் காலத்தில் வந்து நீதி கிடைக்கணும்னா தமிழ்நாட்டில் பிறந்த எந்த ஒரு பொண்ணும் சீமானுடைய கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக நிற்கணும். தமிழ்நாட்டில் பெண்களை தெய்வமாக வணங்குகின்ற மதிக்கின்ற எந்த ஒரு ஆணும் சீமான் கட்சியுடைய வேட்பாளர்களுக்கும் சீமானுக்கும் வாக்களிக்காமல் அவங்கள இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணித்து விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து நீதி வழங்குறதுக்கு உறுதுணையாக இருந்து சீமான் போன்ற நபர்களுக்கு வந்து பாடத்தை புகட்டணும். ஒரு பொண்ணு மேலே கையை வச்சு தலைவன்ற பேரில் யாருமே தப்பிக்கக்கூடாதுன்ற பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற நபர்களுக்கு புகட்டணும்.